அடுத்ததாக இப்போ ரமலான் வரப்போகுது. ரமலானில் வந்து ரமலானில் நம்ம அந்த நிகழ்ச்சி வராதுல, அதனால் அந்த ஃபித்ரா பற்றியும் இப்போ இதிலே சொல்லிடுவோம். ஃபித்ரான்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நோம்பாளிகள் வந்து அந்த ஏழைகள் வந்து அன்னைக்கு பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு நபரும் என்ன செய்யணும், ஒரு 2.5 கிலோ அளவுக்கு அந்த தானியங்களை உணவுப் பொருளை வந்து தர்மமாக வழங்கணும் அப்படின்னு இருக்குது. இந்த என்ன பொருளை கொடுக்கணும் என்று கேட்டால், நீங்கள் ஹதீஸை தேடி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வருதுன்னு கேட்டால், அதாவது தீட்டப்படாத கோதுமையை கொடுத்துருக்குறாங்க, தீட்டிய கோதுமையை கொடுத்துருக்குறாங்க, பேரிச்சம்பழத்தை கொடுத்துருக்குறாங்க, பாலாடை கட்டியே கொடுத்துருக்குறாங்க, திராட்சை, திராட்சைன்னா அந்த கிஸ்மிஸ், அதாவது உலர்ந்த திராட்சை, உலர்ந்த திராட்சை நெஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஃபித்ரான்னு சொல்லி சஹாபாக்கள் வந்து சில பேர் கோதுமையை கொடுப்பாங்க, சில பேர் பாலாடை கட்டியை கொடுப்பாங்க, சில பேருக்கு உலர்ந்த பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. அப்படி இது பல அல அவு மின் தாமின் ஏதாச்சும் எப்படி வருது ஹதீஸ்லன்னா, குன்னான் உஹ்ரிஜு ஜக்காத்துல் ஃபித்ரி, ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் வழங்கி வந்தோம், சாமின் தாமின், ஏதாவது உணவிலிருந்து ஒரு ஒரு சாகுனா அந்த காலத்துக்கு 2.5 கிலோ வரும் ஒருத்தன், அல்லது சாவன் மின் ஷாயிரின், தோல் தீட்டப்படாத கோதுமையில் ஒரு சா தீட்டினா அரசாக இருந்தால் போதும், அவு சான் மின் தமரின், பேரிச்சம்பளத்தில் ஒரு சாகு, அல்லது மின் அக்கித்தின் அந்த பாலாடை கட்டிலிருந்து உள்ளது, அவு சான் மின் ஜபீபின், இதெல்லாம் புகாரியில் 1506. அப்போ உணவுப் பொருளை எந்த உணவு வேண்டாலும் கொடுக்கலாம் என்பது தான் ஃபித்ராவுடைய சட்டம். ஒரு நபருக்கு வந்து 2.5 கிலோ நீங்கள் அரிசியை கொடுத்தாலும் சரி தான், கோதுமையை கொடுத்தாலும் சரி தான், கேழ்வரகை கொடுத்தாலும் சரி தான், ஏன்னா உணவு என்றைக்கோ உணவாக உணவாகவே உட்கொள்ள மாட்டாங்களே, பேரிச்சம்பழம், இது திராட்சை கிஸ்மிஸ் அதை கூட கொடுத்துருக்குறாங்க, பாலாடை கட்டியே கொடுத்துருக்குறாங்க, எந்த உணவு வேண்டாலும் கொடுக்கலாம் என்பது தான் ஃபித்ராவுடைய அளவு, ஃபித்ராவுடைய சட்டம். அப்போ பலவிதமான உணவு எல்லாருமே கோதுமையை தான் கொடுத்தாங்கன்னு வரல, கோதுமையை கொடுத்துருக்குறாங்க, இப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ பேரிச்சம்பழத்தை கொடுத்துருக்குறாங்க, திராட்சை பழத்தை கொடுத்துருக்குறாங்க, அப்போ அந்த ஒரு அளவுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு வருது. அதனால் நீங்கள் எந்த ஒரு உணவையாவது நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த உரிமை இருக்குது. இந்த அரிசியில் இவ்வளோ ரூபான்னு நிர்ணயித்து யாரும் சொல்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. இருந்தாலும் ஒரு ஒரு யூனிஃபார்மாக மக்கள் வழங்குறதுக்காக வேண்டி நம்மளாக கொடுக்குற விளக்கம் தான் இது, இந்த நாட்டில் அரிசி தான் உணவாக இருக்கிறது, அரிசியை அரிசியில் வந்து நடுத்தரமான அரிசியை நம்ம அதிலேருந்து கொடுத்துக்கலாம், அதுக்குரிய காசை கொடுத்தோம்னு சொன்னால் வேணுங்கிறத வாங்கிக்கிடுவாங்க, என்ன வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு 2.5 கிலோ அரிசிக்கு ஒரு ரேட்டை நிர்ணயிக்கிறோம். அந்த ரேட்டு கூட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு டெல்டா மாவட்டங்கள்லாம் விலை கம்மியாக இருக்கும், பெரிய நகரங்கள்லாம் அரிசியுடைய விலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அது அந்தந்த ஊருக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், வித்தியாசப்படும். போக்குவரத்து செலவு அதிகமாக உள்ள தூரங்களாக இருந்தால் அரிசியுடைய விலை அதிகமாக இருக்கும். அதனால் இவ்வளவுண்டு அனைத்துக்கும் சேர்த்து யூனிஃபார்மாக நிர்ணயிக்க முடியாது. அதனால் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க நீங்களாக யோசனை பண்ணி 2.5 கிலோ அரிசிக்கு என்ன நீங்களாக ஒரு கணக்கு பண்ணி, நடுத்தரமானது எல்லாத்தையும் நடுத்தரம் தான், எது எது எடுத்தாலும் நடுத்தரமாக இருந்தால் மார்க்கத்திலே கணக்கு. இந்த சத்தியத்துக்கு கஃபாரா கொடுக்கும்போது கூட எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், மின் ஔசத்தி மாத்துவையும் அகலிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய நடுத்தரமான உணவிலிருந்து கொடுங்கள். உணவளிப்பது கூட பெரிய பாசுமதி அப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ரொம்ப மட்டமாக ரேஷன் கடையில் வாங்கின அரிசி அப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நடுத்தரமானதாக நீங்கள் கொடுக்கலாம். அரிசியோ கோதுமையோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் 2.5 கிலோவுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு போட்டு நீங்கள் அரிசியில் கொடுக்க நினச்சிங்கன்னு சொன்னால், ஒருத்தர் நல்ல அரிசி கொடுத்து நினச்சார்னு வைங்க, அவருக்கு 200 ரூபா வரலாம், ஒருத்தர் இன்னொரு கணக்குப்படி 100 ரூபா அளவுக்கு இந்த அரிசி தான் நாங்கள் சாப்பிட்ணும், 100 ரூபா கொடு. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஃபித்ராவை அவன் தீர்மானித்து கொள்ளக்கூடிய அந்த அளவு தான் முக்கியமே தவிர, இன்னது தாண்டு தீர்மானிக்கிறது மார்க்கத்தில் இல்லை. அதனால் நீங்களாக முடிவு பண்ணி என்ன செய்யுங்க, ஒரு பொதுவாக ஒரு ஜமாத்தில் ஒரு இயக்கத்தில் அறிவிப்பாங்க, அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், இந்த அறியாத மக்கள் இருப்பாங்கள்ல, அதனால் இவ்வளோன்னு சொல்கிறோம், அது நீ எப்படி புரிஞ்சுக்கிறணும்னு கேட்டால், நடுத்தரமானதை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் இதைவிட கூட நீங்கள் உயர்தரமானதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதை கணக்கு பண்ணி கொடுங்க, அல்லது நீங்கள் எங்கள் வீட்டில் கேழ்வரகு தான் நாங்கள் சாப்பிடுவோன்னா அது காசு ரொம்ப கம்மியாக போயிடும், 2.5 கிலோவுக்கு வந்து இந்த அரிசியுடைய ரேட்டு வராது, குறைவானது தான் வரும், எத்தனையோ தானியங்கள் உணவுப் பொருட்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது, அப்போ நீங்கள் எதை வேண்டாலும் கொடுக்கலாம் என்பது தான் ஃபித்ராவுடைய சட்டம், அது நீங்களாம் முடிவு பண்ணி கொள்ள வேண்டியது. எப்போ வேணாலும் கொடுக்கலாம், கடைசி 10 நாள் தான் கிடையாது, பெருநாளைக்கு உதவுறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம், நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி கூட நீங்கள் நோன்புடைய ஃபித்ரான்னு சொல்லி கொடுக்கலாம், கொடுத்து திரட்டி அதை மக்களுக்கு விநியோகிக்கிற கரெக்டாக செய்வாங்கன்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு கொடுங்க, அதில் நீங்களே கொடுத்தாலும் தப்பு கிடையாது.